அதாவது இன்னைக்கு பெண்கள் மனநலம் வந்து எவ்வளவு முக்கியமானது, ஆனா அந்த அளவுக்கு முக்கியத்துவம் இன்றைய காலகட்டத்தில் கொடுக்கப்படுதா அப்படின்னு கேட்டா அது ஒரு பெரிய கேள்விக்குறி. மனநலம் அப்படின்னு பார்த்தாலே அது எல்லா விதத்திலையும் எல்லாருக்கும் அவசியம்தான், சிறியவர்கள் முதல் முதியவர்கள் வரை கண்டிப்பா அவசியம்தான். ஆனால் பெண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இன்னும் அவசியம். அது ஏன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஒரு பெண்ணானவள் வந்து எல்லா விஷயத்துலையும் வந்து அவங்களோட முக்கியத்துவம் நம்ம எங்கேயும் பார்க்க முடியும். ஒரு குழந்தை வளர்ப்பதாகட்டும், ஒரு வந்து கணவனை பார்த்து கொள்வதாகட்டும், பிற எல்லா ஒரு ஒரு சேவையாகட்டும், ஒரு பெண்கள் வந்து அவங்களோட மனநலம் வந்து ரொம்ப முக்கியன்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஆனால் இந்த மனநலம் அப்படின்ற ஒரு டாபிக் கேட்டாலே எல்லாரும் வந்து மனநல பிரச்சனை அப்படின்ற ஒரு ஸ்டிக்மா இங்கே எப்பொழுதுமே இருக்குது. ஆனால் இது இந்த மனநிலைமை இப்போ கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டே வருது, பட் ஸ்டில் இருக்குன்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் மனசுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உடல் அப்படின்னு பார்த்துக்கிட்டா நிறைய விஷயத்தில் வந்து உடல்னால பல பிரச்சனைகள் வரும். ஒரு சின்ன காய்ச்சல் வரலாம், அப்படி இல்லைன்னா பலவித பிரச்சனைகள், மலேரியா, டெங்கு காய்ச்சல், இப்படி பல விஷயங்கள் வரலாம். ஸோ நம்ம உடலை வந்து நல்ல விதத்தில் பேணி காண்றோம். ஆனால் அதே நேரத்தில் மனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லப்போனால் அதுதான் இன்னும் வல்னரபிள், ஒரு மனசை வந்து தான் ரொம்ப வல்னரபிள்னு சொல்லலாம் உடலை கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா காலையில் நம்ம எழுந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா காலையிலே ஒரு பிரச்சனை, சண்டை வந்துடும் ஒரு வீட்டில், அது ஒரு மனசில் ஒரு பெரிய வலியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அடுத்தது நம்ம அலுவலகம் போகும்போது அங்கேயும் ஒரு சில பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். ஏன் நம்ம சாலையில் டிராஃபிக்கில் போகும்போதும் சில பிரச்சனைகள், இப்படி பல்வேறு பிரச்சனைகளை தினம் தினம் வந்து மனம் எதிர்கொண்டு தான் இருக்குது. ஆனால் அந்த மனத்துக்கான இந்த காயத்துக்கு நம்ம ஏதாவது சிகிச்சை பண்ணுறோமான்னு சொன்னீங்கன்னா நிச்சயமாக இல்லை. இப்போ பல ஆய்வுகள் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு நோய் வருது அதுக்குன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அதாவது பயோ சைக்கோ சோஷியல் மாடல்னு சொல்லுவாங்க. வேதியியல் காரணங்களால் ஏற்படலாம், உயிரியல் காரணங்கள், அதுதான் வந்து பயாலஜிக்கல் ரீசன். அப்புறம் பார்த்தீங்கன்னா உளவியல் ரீதியாகவும் ஏற்படலாம். அது தவிர வந்து நம்ம ஃபுட் இருக்கு இல்லையா, நியூட்ரிஷன், அது ரீதியாகவும் ஏற்படலாம். இல்லை சமூக காரணங்கள், இப்படி பல்வேறு காரணங்களால் தான் ஒருத்தங்களுக்கு வந்து உடல் பிரச்சனைகள் வருது. ஆனால் இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல் போனோம் அப்படின்னாக்க வெறுமனே அவங்களோட உடல் ரீதியாக மட்டும்தான் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் வழங்கப்படுது. அதை தவிர அவங்களுக்கு உளவியல் ரீதியாகவோ இல்லை சமூக ரீதியாகவோ எந்த வித ஒரு கவுன்சிலிங் அந்த மாதிரி நம்ம கொடுக்கறது கிடையாது. இப்போ சில பேர் சர்ஜரி பண்ணிக்கிறது கூட ரொம்ப பயந்துக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கே போக மாட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு சில ஆலோசனைகள் மூலமாகவே அவங்களை சரி செஞ்சு நம்ம அவங்கள வந்து கண்டிப்பாக அந்த ஒரு சர்ஜரியை எடுத்துக்க வைக்க முடியும். பட் அதற்கான முயற்சிகள் நடக்கிறது இல்லை. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பல விஷயங்களில் வந்து ஒரு உளவியல் ரீதியான காரணங்கள் வந்து நம்ம சரியாக கவனிக்கப்படுறதில்ல. ஸோ இப்போ வந்து நீங்கள் இப்போ என்ன அப்படி தான் என்ன சிம்டம்ஸ் அப்படி என்ன இருந்தால் நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் போகணும், அப்படி என்ன பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சைக்காலஜிஸ்ட்டை போகணும் இல்லை சைக்கியாட்ரிஸ்ட்டை போகணும் அப்படின்ற ஒரு கேள்வி வச்சிங்கன்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அந்த சைக்காலஜிஸ்ட் சைக்கியாட்ரிஸ்ட் அப்படிங்கிறதுக்கே நிறைய பேருக்கு வந்து ஈவன் படித்தவர்கள் கூட வித்தியாசம் அவ்வளோவா தெரியறதில்ல. சைக்கியாட்ரிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எம்பிபிஎஸ் முடிச்சு எம்டி முடிச்சிருப்பாங்க. அவங்க வந்து ஒரு மருத்துவர். ஸோ அவங்க வந்து உங்களுக்கு நிச்சயமாக என்ன மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, அவங்களுக்கு உடல் ரீதியான ப்ராப்ளம் என்ன, அதே நேரத்தில் மன ரீதியாக எப்படி பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கெலாம் வந்து அவர்கள் வந்து மருந்து கொடுத்து சில நேரங்களில் கவுன்சிலிங்கும் கொடுப்பாங்க. இப்போ சைக்காலஜிஸ்ட்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து உளவியல் ரீதியாக உங்களுக்கு வந்து சிகிச்சை அளிப்பாங்க. இதை தவிர கவுன்சிலிங்னு பண்ணுறவங்க இருக்காங்க. ஸோ இப்படி எல்லா விஷயத்துக்கும் மன ரீதியான விஷயத்துக்கு நமக்கு மருத்துவர்கள் மற்றும் ஆலோசகர்கள் இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் நம்ம அவங்களுடைய உதவியை நாடாமல் தினம் தினம் வந்து நம்ம இந்த பிரச்சனையிலேயே சில பேர் வந்து வாழ்க்கையில் ஒரு முக்கியத்துவம் என்ன, சந்தோஷம்தான். அந்த சந்தோஷம் இன்றைக்கி நம்ம சாலையில் போகிறவங்க முகத்தில் பார்க்குறோமான்னு கேட்டால் அது பெரிய கேள்விக்குறி. தினம் தினம் போகிறாங்க, ஏதோ ஸ்ட்ரெஸ்ஸுன்றாங்க, வேலைக்கு போகிறாங்க, திரும்பி வராங்க, இப்படியே இருக்குது. இன்றைக்கி இங்கே நீங்கள் கடைசியாக சிரிச்சிங்கன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப யோசிக்க வேண்டியதாக இருக்குது. சில நேரங்களில் வேணால் நம்ம படம் பார்க்கலாம், ரேடியோ பார்த்து சிரிக்கலாம், பட் அந்த சந்தோஷம் அப்படிங்கிறது வந்து நிலையாக இல்லை. இப்போ இந்த WHO கேள்விப்பட்டிருக்கேன், உலக சுகாதார மையம், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஒருத்தன் வந்து எப்போ ஆரோக்கியமாக இருக்கான் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து எனக்கு எந்த வியாதியும் இல்லைங்க, எனக்கு கொலஸ்ட்ரால் இல்லைங்க, எனக்கு பிபி இல்லைங்க, நான் ஆரோக்கியம்னு சொல்லவே முடியாது. நீங்கள் எப்போ எவ்வளோ நாள் மகிழ்ச்சியாக இருக்கீங்க, எந்த அளவுக்கு வந்து நீங்கள் சரியாக வந்து உடற்பயிற்சி செய்கிறீங்க, இதெல்லாம் பார்த்து தான் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத வந்து நம்ம நிச்சயமாக சொல்லவே முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க பெண்கள் வந்து இந்த உளவியல் ரீதியான பிரச்சனைகளால் தாக்கப்படுறதுனால முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெக்னன்சி டைம்லேயும் சரி, குழந்தை வளர்ப்பு போதும் சரி, அவங்களுக்கு ஹார்மோன் சேஞ்சஸ் நிறைய இருக்கும். இந்த மாதிரி நேரத்தில் அவங்களுக்கு உடல் ரீதியாக மட்டும் இல்லாமல் உளவியல் ரீதியாகவும் காரணங்கள் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள அறியாமல் இமோஷனல் ஈட்டிங்னு சொல்லுவாங்க, நிறையா சாப்பிட தோணும் அவங்களுக்கு. ஸோ அவங்களே தான் சமைப்பாங்க சில நேரம். ஸோ பெரும்பாலான நேரத்தில் நிறையா சாப்பிடவும் செய்வாங்க. இது தெரியாத அவங்களுக்கு நமக்கு சும்மா பசிக்கிது போல இருக்குன்னு நினச்சிப்பாங்க. பட் அதோடய காரணம் வந்து அதிகபட்ச ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது நம்மளுக்கு வந்து சாப்பிடணும், இன்னும் நிறையா சாப்பிடணுன்ற ஒரு இது இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அவங்க நிறையா சாப்பிடும்போது என்ன ஆகிடும், ஒபிசிட்டி, இதுதான் மிஞ்சும். இப்போ அவங்களையும் அது அந்த விஷயத்துலேயும் அவங்க கண்டுக்க முடியாது. ஸோ இப்படியே ஏனோ தானோ அப்படின்னு வாழ்க்கை ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு 10 வருஷம் கழித்து எதுவுமே முடியலன்ற போது டாக்டர் போப்போ தான் சொல்லுவாங்க, நீங்கள் 10 வருஷம் காலத்துக்கு மேலே உங்களுக்கு வந்து ஒரு மனநல பிரச்சனை இருந்துகிட்ருக்குங்க, அதாவது உங்களுக்கு பதற்றம் இருக்குது, பயம் இருக்குது, இதோடையே தான் நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க அப்படின்னா இப்போ எனக்கு அது பிரச்சனையாக தெரியல அப்படின்னு நம்ம சொல்லலாம். நீங்கள் டெய்லியும் வேலைக்கு போகலாம், ஓரளவுக்கு வீட்டை பார்த்துக்கலாம், ஆனால் அது மறைமுகமாக நிறைய நேரத்தில் உங்களுடைய சந்தோஷத்தை சூறையாடிட்டுருக்கு அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியாது. ஸோ நம்ம குவாலிட்டி ஆஃப் லைஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பல விதத்தில் வந்து அது காம்ப்ரமைஸ் ஆகுது. ஸோ இவ்வளோ கஷ்டப்படுத்துகிற ஒரு மனநல பிரச்சனையோடு நம்ம ஏன் வாழணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் யோசிக்க வேண்டிய நேரம் இது.
ஸோ அப்புறம் சிம்டம்ஸ் என்ன, இதோட அறிகுறிகள் என்ன, என்ன வந்தால் நான் போய் பார்க்கணும், என்ன வந்தால் நானே என்னை சமாளிச்சுக்கலாம். சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம போகணும்னு அவசியம் கிடையாது, நம்ம நண்பர்கள்ட்ட பேசி சரி பண்ணிக்கலாம். பட் சில நேரங்களில் ஒரு சில அறிகுறிகள் நிறையா இருக்கும்போது, அதாவது நம்மளுடைய தாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே, எண்ணங்கள் ரீதியாகவோ உணர்ச்சிகள் ரீதியாகவோ இல்லை நம்ம செயல்பாடு ரீதியாகவோ நம்ம கட்டுப்பாட்டில் இல்லாமல் சில விஷயங்கள் போகும்போது, அந்த நேரத்தில் நம்ம ஆலோசகரையோ இல்லை மருத்துவமனையோ பார்க்குறது ரொம்ப நல்லது.